ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் பேக்ஸ் கமெண்ட். இந்த இடத்துல போனால் எல்லா பொருளையும் ஓசியில் கொடுக்கக்கூடிய வேறு லெவல் ஈவெண்ட் வந்துருக்கு. அந்த ஈவெண்ட்டில் வச்சாங்க பாருங்கள், ஒரு ஆப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி யார் யார் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலையோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன இல்லை ஃப்ரீ ஃபயரை, ஏன்னா வந்து அந்த கிரிக்கெட் பண்டில் வாங்கணும்ல, 4 மில்லியில் நான் வந்து தொட போகுதான், அதனால் மறக்காமல் வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து இந்த ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய ஈவெண்ட்டு, ஷூட் த வூகாங் அப்படிங்கிற ஈவெண்ட்டு. ஆனால் இதில் ஒரு பெரிய ஆப்பும் வந்துச்சு, அந்த ஆப்பை போய்ட்டு உள்ளே போய் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து ஈஸியான ஸ்டெப்பு தான், உள்ளே போய்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வுகாங் ஹேஸ் டிஸ்கஸ் ஹேஸ் அப்படி புஷ் அப்படி இப்படின்னு ஏதோ இங்கிலீஷில் எழுதிருக்காங்க. வுகாங் வந்து புஷுக்குள்ளே ஒழிஞ்சிருக்குமா. உள்ளே போனால் வந்து வேறு லெவலில் ஒரு 8 ஐட்டம் வந்திருக்காங்க. வேறு லெவல் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். டைமண்ட் ராயல் வச்சுரு, வெப்பன் ராயல் வச்சுரு, இன்குபேட்டர் வச்சுரு. நான் சரி இந்த கோல்டன் கார் இருந்துச்சே அதை தொடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டுட்டு ஒரு புஷை சொல்லான்னு சொல்லி தொட்டால் நாட்டின பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ உங்கள்கிட்ட 899 ரேமண்ட் போட்டுருக்கா, அந்த 899 ரேமண்ட் இருந்துச்சுன்னா தான் உங்களை அதை உங்களால் சுடவே முடியும். ஏன்னா வந்து ஒருவேளை சுட்டு நம்மளுக்கு உண்மையாகவே கிடச்சிருச்சுன்னு வைங்களேன், ஃப்ரீ ஃபயர் வே தான் இல்லைனா, அதனால தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நம்ம சுட்டு கிடைக்கலன்னு வைங்களே, என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அந்த 900 டைமண்டே எடுத்துகிட்டு இந்தாப்பா வச்சுக்கப்பான்னு இதை கொடுத்துருவானுங்க. இது வந்து உண்மையை சொல்லப்போனால் ஃப்ரீன்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்துகிற ஈவெண்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பட்டு காலைல டிஜிபி எண்ணம் போட்ட வீடியோவில் வேறு லெவலில் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாரு. அதை பார்க்கையில் எனக்கு உண்மையிலே வைத்தறிச்சலாக தான் இருந்துச்சு. சரி சும்மா சொன்னேன், வைத்தறிச்சலாலாம் இருக்காது, சும்மா தான் சொன்னேன். யாரும் கோச்சிக்காதீங்கப்பா, அது ரூல்ஸில் ஹவு டு ப்ளே ரூல்ஸு இதெல்லாம் பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி அப்புறம் தான் நான் யோசித்தேன், ஆமாம் நம்மள்ட்ட டைமண்ட் இல்லை, இப்போ நம்மளை மாதிரி டைமண்ட் இல்லாமல் இதை வந்து ஏமாற்றிக்கிட்டு இந்த பொருள்லாம் வாங்கிட்டு போயிடுவோம்ல, அதனால தான் ஃப்ரீ ஃபயர் யோசித்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து என்னன்னா, நம்மளுக்கு இதை ஓசியில் கொடுக்கணும், இல்லைன்னா நமக்கே தெரியாமல் டைமண்டை நம்மள்ட்ட வந்து பிடுங்கிடணும். இவ்வளோதான் வந்து ஃப்ரீ ஃபயரோட கான்செப்ட், புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு கத்திக்கிட்டீங்கன்னு தெரியுதா, நம்மள்கிட்ட டைமண்டை பிடுங்காமல் ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்துட்டாலும் ஃப்ரீ ஃபயருக்கு வந்து கோயிலில் தான் கட்டணும். சரி என்ன பண்ணுறது, இந்த ஈவெண்ட்டில் வந்து கண்டிப்பாக டைமண்ட் இருக்கவங்களால தான் ஃப்ரீயாக கூட எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. ஒரு காலத்தில் ஃப்ரீ ஃபயரில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற ஈவெண்ட்ஸ் எல்லாம் டைமண்ட் இல்லாமல் எடுக்கலாம், இப்போ டைமண்ட் இருந்தால் தான் உன்னால் ஃப்ரீயாக கொடுக்குறதே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அதை நினச்சாதான் அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்குது, வயிறெல்லாம் எரியுது. சரி என்ன பண்ணுறது, நம்மளை மாதிரி டைமண்ட் இல்லாத பிளேஸ்லாம் அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு போயிட வேண்டியதான். சரி என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஈவெண்ட் வரலைன்னா என்ன பண்ணுவோம், சும்மா தானே இருப்போம், வந்தாலும் சும்மா தான் இருக்க வேண்டியதான். அடுத்து வந்து இந்த சூட் த வுகாங்க விட்டுருங்க. அடுத்து கிராக் த சேஃபோட ஒரு செம்ம ட்ரிக் சொல்லித்தரேன், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதில் போனோன்னே எனக்கு வந்துச்சு பாருங்கள் வெறி, முன்னாடி 0 to 9 போட்டிருந்தாங்க, இப்போ 0 to 99 போட்டிருக்காங்க, எனக்கு அப்படியே அள்ளு கிளம்பிடுச்சு. இதில் சிம்பிளான ட்ரிக் என்ன தெரியுமா, நீங்கள் ஃபஸ்ட்டு போடுறது 10 இல்லை 5 போடுங்களேன், 5 போட்டிங்கன்னு வைங்களேன் 0 to 5 மாறிடும், 0 to 4 கூட மாறிடும், அதனால் ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ பார்த்துங்க, 10 வந்துருச்சு, நான் 19 வந்துருச்சு, 10 தொட்டேன் எடுத்துட்டேன். எனக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்க்கையில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அடுத்ததுலேருந்து இந்த ட்ரிக்கை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரே கெஸ்ட்டில், வேறு லெவலில், ஒரு கெஸ்ட்டில் எடுக்க முடியாது, ஒரு 2 கெஸ்ட்டில் கண்டிப்பாக எடுத்துடலாம். அதனால் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படின்னா, ஃபஸ்ட்டு கெஸ்ட்டில் வந்து ஒரு 3 தொடுங்க, இல்லைனா 2 தொடுங்க, 2 தொட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா 0 to 1 அந்த மாதிரி வரும், ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்து வந்து என்னென்னா, நம்ம சொன்னோம்ல அந்த அனுபீஸ் லெஜண்ட் எதுக்கோ போட்டிருக்காங்க, அந்த எலைட் பாஸ் வந்து அடுத்த எலைட் பாஸ்க்கான ப்ரீ ஆர்டர் வந்துருச்சு, எவ்வளோ டைமண்ட்னா அதே 1000 டைமண்ட் தான். அதுக்கு ப்ரீ ஆர்டரில் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த இது பேர் என்னவாக இருக்கும், லூட் பாக்ஸு, லூட் ரேட் ஏதோ ஒன்று. அடுத்து வந்து ஃபீமேல் பண்டில், நல்லாக்குதா, நல்லாத்தான் இருக்குது. அடுத்து வந்து மேல் பண்டில் நல்லாத்தான் இருக்குது, பட் ஃபேண்ட் இல்லை, ஃபேண்ட்டு சாமையாக இருக்குது, பிடிச்சிருந்தா ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து கண்டிப்பாக இந்த மந்த்து தான் வரல, அடுத்த மந்த்தாக அது எலைட் பாஸ் வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு நம்மளை மாதிரி டைமண்டில் பிளேஸ்லாம் வெயிட் பண்ணுவோம். சரி அப்புறமேட்டு ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தா வின் பண்ணுறோமா, அதெல்லாம் பார்த்துக்கோங்கப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.